ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவுமே ஒரு முக்கியமான பதிவு, நாளை சனிக்கிழமை மகாலய பட்சத்தின் முதல் நாள் ஆரம்பம் ஆகின்றது. இந்த நாளில் தொடங்கி நீங்க 14 நாட்களுக்கு நிலைவாசலில் இந்த ஒரு பொருளை வைத்தாலே போதும், உங்களுக்கு குடும்பத்துல எந்த விதமான பண கஷ்டம், மன கஷ்டம், பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது நீங்கும். இந்த வழிபாடு எப்படி செய்வது, இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த பதிவுல செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போற. பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிபிகேஷனா வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே புரட்டாசி மாத அமாவாசைக்கு முன்பு வரக்கூடிய இந்த 14 நாட்களை தான் நம்ம மகாலய பட்ச காலம் அப்படின்னு சொல்லுவோம். நாளை சனிக்கிழமை அன்று இந்த மகாலய பட்சம் ஆரம்பமாகின்றது. புரட்டாசியில் வரக்கூடிய இந்த அமாவாசை வந்து பாத்தீங்கன்னா மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். மகாலய அமாவாசை 14/10/2023 சனிக்கிழமை வருகின்றது. 30ஆம் தேதி நாளைக்கு இந்த மகாலய பட்ச காலம் தொடங்குகின்றது. இந்த மாதிரி நம்ம அவர்களை வரவேற்கும் விதமாக சில பூஜைகளை நம்ம வீட்டில் பண்ணுவோம். அது பூஜைகள்னு சொல்ல முடியாது, ரொம்ப எளிமையான வழிபாடுமே சொல்லலாம். மகாலய பட்சம் ஆரம்பிக்கும் நாள் அன்னைக்கு தான் நம்முடைய முன்னோர்கள் அவர்களுக்கு பிடித்தமான இடத்திற்கு வருவாங்களாம். நம்முடைய முன்னோர்களை நம்ம வீட்டிற்கு வரவேற்கும் விதமாக இந்த 15 நாட்களும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, அதை விட மகாலய பட்ச காலம் வந்து நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கு ரொம்ப ரொம்ப உன்னதமான ஒரு காலம். இந்த வருடத்துல மற்ற அமாவாசைகள் வந்தாலும் சரி, இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது பெரிய அமாவாசைன்னு சொல்லுவோம். நம்ம தர்ப்பணம் எல்லாம் கொடுப்போம். இந்த விதத்துல நம்ம அவர்களை வரவேற்கணும். முக்கியமாக நம்முடைய பித்ருக்கள், முன்னோர்கள் நம்ம வீட்டிற்கு வரும்பொழுது அவங்க சந்தோஷமா இருக்கணும், அதே மாதிரி பசி ஆறணும். இந்த 15 நாட்களும் நம்ம வீட்டுல சுத்தமா வச்சிருக்கணும். ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டிற்கு வருவாங்க, நம்ம கூட தங்கி இருந்து நம்மளை ஆசீர்வதிப்பாங்க அப்படின்றது ஐதீகம். இது நாளைக்கு தொடங்குகின்றது, 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கின்றது. இந்த சனிக்கிழமை தொடங்கி அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் இருக்கு. அதனால நீங்க தவறாமல் இந்த பூஜையை செய்யுங்க. சரி, என்ன பண்ணணும் அப்படின்றத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த 14 நாட்களும் இதை நீங்க தவறாமல் நம்பிக்கையோட செய்துக்கிட்டு வாங்க. உங்களுக்கு குடும்பத்துல எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அது தீர ஆரம்பிக்கும். அதாவது நிலைவாசல் படியில தான் நம்மளுடைய குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் வாசம் செய்வதாக ஐதீகம். நிலைவாசல்ல எப்பொழுதுமே நீங்க சுத்தமாக வாசமாக வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம முன்னோர்களுக்காக நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம், இதை தாராளமா எல்லோருடைய வீட்டிலையுமே செய்யலாம். நிலைவாசல்ல வடகிழக்கு பகுதியில, கிழக்கு வாசலாக இருந்தால் வடகிழக்கு பகுதி, உங்களுடைய நிலைவாசல் எந்த திசையில இருந்தாலும் பரவாயில்ல, அந்த திசையில நீங்க என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த இடத்துல ஒரு டம்ளர் தண்ணீர், சுத்தமான தண்ணீர், எச்சில் கலக்காத தண்ணீரை நீங்க வைக்கணும். இந்த மாதிரி தண்ணீர் ஏன் வைக்கணும், எந்த நேரத்துல வைக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். இது வந்து அதிகாலை நேரத்துல எழுந்து அவர்களுக்குன்னு இந்த தண்ணீரை நீங்க தினமும் வச்சிருங்க, தினமும் மாற்றணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு முதல் நாள் இதை ஆரம்பிங்க, காலையிலேயே இதை ஆரம்பிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா மறந்துட்டீங்கன்னா பரவாயில்ல, எந்த நேரத்துல ஞாபகம் இருக்கோ அந்த நேரத்துல ஆரம்பிங்க. இந்த மாதிரி நிலைவாசலில் வைக்கின்ற தண்ணீரை தினமும் நீங்க மாத்தணும். இந்த தண்ணீரை எடுத்து கால்படாத இடத்துல ஊத்திட்டு மறுநாள் நீங்க இதே மாதிரி தண்ணீர் நிரப்பி வைங்க. இந்த மாதிரி வைக்கின்ற தண்ணீர் நீங்க குடிக்கின்ற டம்ளராக இருக்கலாம், ஆனா அதை நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருங்க. கண்ணாடி டம்ளராக இருக்கலாம், மண் குடுவியாக இருக்கலாம். இப்படி நீங்க தண்ணீர் வைக்கும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அப்படி வரும்பொழுது அவங்க தாகமா இருப்பாங்க, அந்த தாகம் தீருவதற்காக இந்த மாதிரி தண்ணீர் வைத்து நீங்க அவர்களை வரவேற்றீங்கன்னா அவர்களுடைய பசி ஆறும், அதாவது வயிறு நிரம்பும். இதன் மூலமாக நீங்க என்னெல்லாம் கேட்கறீங்களோ அந்த வரங்களை அவர்கள் நமக்கு வாரி வழங்குவார்கள். நம்ம குடும்பத்துல நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருப்பார்கள். கணவன் மனைவி சண்டைகள் இருந்தா அதுவும் நீங்கும். ஏதாவது அடிக்கடி குடும்பத்துல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு,
இருக்கு அப்படின்னா தவறாமல் இந்த ஒரு வழிபாட்டு முறையை இந்த மகாலய பட்ச காலத்துல நீங்க ஆரம்பிங்க. உங்களுடைய வீட்டுல ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். இதை யாரையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் ஏற்படும், தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ தர்ப்பணம் கொடுக்கலையோ எல்லோருமே செய்யலாம். உன்னதமான ஒரு வழிபாடு, எல்லோருமே இதை செய்து உங்களுடைய வாழ்க்கையில பயன் பெறலாம். நாளைக்கு சனிக்கிழமை 30/9/2023 ஆரம்பிங்க. இதுக்கு நடுவில் நீங்க பாக்குறீங்க, அதாவது 14/10/2023 முன்னாள் வரைக்கும் பாக்குறீங்கன்னா இதை நீங்க செய்யுங்க. ஒரு நாள் மறந்துட்டமா இன்னொரு நாள் வைக்கலாமா, தாராளமாக வைக்கலாம். வீட்டில் யார் வேணாலும் வைக்கலாம். உங்களுடைய பாட்டி தாத்தா அம்மா அப்பா யார் நம்முடைய மறைந்த முன்னோர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். நம்முடைய சந்ததியே இதன் மூலமாக வாழும்னு சொல்லலாம். எல்லோரும் இந்த ஒரு பதிவை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் இதை ஷேர் பண்ணுங்க. மகாலயபட்ச அமாவாசை வழிபாடு எப்படி பண்ணணும்ன்ற பதிவு ஏற்கனவே நான் கொடுத்துருக்கேன், அதையும் தவறாமல் பார்த்து பயன்பெறுங்கள். இன்னைக்கு நான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, தவறாமல் அவர்களும் பயன்பெறட்டும். இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு, தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.